Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டடா இதெல்லாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெமோக்கு நம்ம இப்ப வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்ல போறேன். சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ப்ரோவி பூஸ்ட். இது வந்து சொட்டு மருந்து. இது வந்து குட்டி கண் முழிச்சதுல இருந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதாவது 17வது நாள் ரெமோ வந்து கண் முழிச்சா அதுல இருந்து நாங்க இது கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பியோட க்ரோத்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பப்பி வந்து கொழுக்கொழுன்னு ஆயிரும். இது கொடுத்தோம்னா டெய்லி ஒரு 3 சொட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் டி. இது வந்து இயர் ட்ராப்ஸ், காது ஊத்துற சொட்டு மருந்து மாதிரி. டெய்லி வந்து ஒவ்வொரு காதுலயும் 2 சொட்டு இது ஊத்தணும். காது ஊத்துற சொட்டு மருந்து தான் இது. காது வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கும், அதுக்காக யூஸ் பண்றது. இது இந்த மருந்து பாத்தீங்கன்னா டிவார்மிங் கொடுக்கறதுக்கு. இது ரெமோக்கு வந்து டிவார்மிங் பண்றதுக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். இது வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும், எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாங்க, அதனால நாங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணோம். ரிசல்ட் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கு. பேர் வந்து ஏதோ அல்பெண்டோன்சோல் ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது, டேப்லெட்ஸ் கூட இருக்கு டிவார்மிங் கொடுக்கறதுக்கு. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். வேற வேற ப்ராடக்ட்ஸ் நிறையாவே இருக்கு டிவார்மிங்க்கு. இதில் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இது வந்து எந்த விளம்பரமும் கிடையாது. இது வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஃபுட்டுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறங்கிறத மட்டும் இப்படி பார்த்துடலாம். ஷாம்ப்லேயும் வந்து 2 ஷாம்பு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது ஜீனா அப்படின்னு ஒரு பிராண்டு. இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்காது, ஓரளவுக்கு மைல்டாக இருக்கும், ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்கும் இது இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு 6 மாதமாக. என்னடா பப்பி பிறந்தே 3 மாதம் ஆச்சு, 6 மாதமும் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? லியாக்கும் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணிருந்தோம். லியாக்கு இதுதான் யூஸ் பண்ணிருந்தோம், இப்போ ரெமோக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஷாம்பு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜீனா நேம் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி போட்டுறேன், அதில் பார்த்துங்க. இதோட காஸ்ட் வந்து 99 ருபீஸ் தான். அடுத்து இந்த இதோட காஸ்ட் சொல்லிடுறேன். ப்ரோவி பூஸ்ட் இதுவும் வந்து 100 ரூபா 120 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இதில் சிரப்பும் இருக்குது இந்த ப்ராடக்டில். சிரப்பு வேணும்னா சிரப்பு வாங்கிக்கலாம், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதோட காஸ்ட்லாம் எனக்கு தெரில, இதெல்லாம் கம்மி தான், இதுவும் கம்மி தான். இதுக்கு அடுத்தது இந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷாம்புவும் பார்த்துருவோம். இந்த ஷாம்பு வந்து டிக் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் மேலே இருக்க பூச்சி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷாம்பு இது. இது இந்த ஷாம்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இது ரெகுலர் யூஸ் கிடையாது, இது மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் உங்கள் டாக் வந்து பூச்சியெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் ரெமோக்கு வந்து இது யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெமோ மேலே பூச்சியெல்லாம் எதுவும் கிடையாது, அவனை வாக்கிங்கும் கூட்டு போகிறது கிடையாது, அதனால் வந்து இப்போதைக்கு அவனுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இதை வச்சுருக்கேன். அடுத்தது இந்த சிரப், இது வந்து அயன் சிரப். இது மெரிஃபோல் ப்ளஸ் இது பேர். ரெகுலராக ஒரு மூடி டெய்லியும் வந்து ரெமோ கொடுப்போம். இது எதுக்குன்னா அயன் அந்த இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக கொடுக்கறக்கு, மண்ணெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக கொடுக்கறக்கு. அதுக்கடுத்தது இந்த ப்ராடக்ட், இந்த சிரப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தடவை ரெமோக்கு காலில் பிரச்சனை ஆயிடுச்சுட்டு டாக்டர் கிட்ட போனோம், அப்போ தான் இவங்க இந்த சிரப் கொடுத்தாங்க. நேம் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எதுக்குன்னா லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இதாக இருக்கும், போன் வந்து நல்லா வளர்க்காகவும் கொடுக்கக்கூடிய சிரப் இது.
இதுவும் டெய்லி ஒரு மூடு கொடுக்கணும். அதுக்கடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உட்வர்ஸ் கிரேப் வாட்டர். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம், அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இப்போ வரைக்குமே இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக கொடுத்தது இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா வளர்ந்துட்டான், அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குளுக்கோவீட்டா, குளுக்கோஸ். எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, இதை வந்து வாட்டரில் நார்மலாக குடிக்கிற தண்ணியில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன், அவன் குடிச்சுக்குவான். அதுக்கடுத்த ப்ராடக்ட் அவனோட ஃபேவரட் ப்ராடக்ட் அது, இந்த போன். இது வந்து ஒரு ரப்பர் போன், இது ஆன்லைனில் வாங்கலை, கடையில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 கிட்ட வந்துச்சு இந்த போனு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்களால கடிச்சு இதெல்லாம் சாப்பிட முடியாது, ஆனால் இதை கடிச்சு விளையாண்டுட்டே இருப்பான். இப்போ பார்த்தாலும் இதை நம்ம பிடுங்கி வச்சாலும் வந்து நம்ம மேலே ஏறி இதை எடுத்து கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வளையும், அதுக்காக தான் அவங்க வாங்கி கொடுக்கறது. நல்லா கடிச்சு உங்களை பிடிச்சி கடிக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பரில் வாங்கி கொடுங்க, இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிஞ்செல்லாம் போகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். அதுக்கடுத்தது இது, இந்த சீப்பு கோம்பு. இது வந்து அவனுக்கு யூஸ் பண்ண ரெகுலராக வந்து கோம்பிங் பண்ணி விட்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் நான் இதுவும் இந்த போனும் ஒரே கடையில் தான் வாங்கினேன். அதுக்கடுத்தது இந்த பிஸ்கெட். இந்த பிஸ்கெட்டும் அவனோட ஃபேவரட் பிஸ்கெட் தான், மேரி கோல்டு. இது வந்து ரெகுலராக காலையில் ஒரு 4 பிஸ்கெட், சாயங்காலம் ஒரு 4 பிஸ்கெட் கொடுப்போம். இது வந்து ஸ்நாக்ஸ் தான் அவனுக்கு, வேறு எது பிஸ்கெட்டும் அவனால் சாப்பிட முடியாது. அந்த பிஸ்கெட் இருக்குது, அது டாக் போகிற பிஸ்கெட்டு, அது வந்து அவனுக்கு மெல்ல முடியாது, அவனால் பல்லு இன்னும் ஃப்ரெண்ட்லாம் வளரவே இல்லை, அதனால இந்த பிஸ்கெட் கொடுத்துட்ருக்கோம், நல்லா சாப்பிடுவோம். அதுக்கடுத்தது இந்த ப்ராடக்ட் பாடி பெல்ட். இது வந்து லியா இருக்கும்போது வாங்கினது, லியாவுக்கு வாங்கினது வாக்கிங் கூப்பிட்டு போகிறக்காக, அது யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் இவனுக்கு வச்சுருக்கோம். இவனுக்கும் கரெக்டாக இருக்குது, இப்போ 3.5 மாதம் ஆச்சு, இப்போவே இவனுக்கு இந்த பெல்ட் கரெக்டாக இருக்குது. இது வந்து லியாவுக்கு வந்து 6 மாதம் இருக்கும்போது வாங்கினது, ஆனால் இவனுக்கு 3 மாதத்துலேயே இந்த பெல்ட் கரெக்டாக இருக்குது, அந்தளவுக்கு இவன் வளர்ந்துட்டான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது, வேறு எதுவும் மிஸ் பண்ணல, இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது. ட்ரை ஃபுட்டு, ட்ரை ஃபுட்டு வந்து முடிஞ்சிருச்சு, நான் நாளைக்கு தான் வாங்கணும். என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறேன்னா, ஸ்மார்ட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரை ஃபுட் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து பவர் பேக் யூஸ் பண்ணணும், பவர் பேக் யூஸ் பண்ணால் க்ரோத் நல்லாயிருக்கும், பப்பியோட க்ரோத்து. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறேன், அது ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்லாம் கேட்டிருந்தீங்க, அதனால நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய்.